வணக்கம் நண்பர்களே, விஜயபிராக் பேசுகிறேன். அதிகாலை ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதிகாலை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளை நம்ம எந்திரிக்கிறதே ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, நேற்று நைட்டு தூங்கின எத்தனை பேர் அதிகாலை எந்திரிச்சிருக்காங்க. அப்போ எந்திரிக்கும் போது கடவுள் ஒரு முடிவு பண்ணுறார், இன்றைக்கி நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கார், அதை இன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்புரொடக்டிவ் டைம் இன்டு ப்ரொடக்டிவ் டைம், ரைட்? இந்த நாள் வந்து சூப்பர் நாள், அதை வந்து ஏதாவது யூஸ் பண்ணணும். எதற்காக அதிகாலை எந்திரிக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த பெட் சின்ட்ரோம் மாதிரி இருக்கும். பெட்டில் இருப்போம், எந்திரிக்க மாட்டோம். அலாரம் அடிக்கும், நமக்கு தெரியும் ஒர்க் இருக்குன்னு. சரி, ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம், அந்த ஸ்னூஸ், இந்த மாஸ்டர் ஆஃப் ஸ்னூசிங், ஸ்னூஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்னூஸ் பண்ணுவோம். இந்த அலாரத்தை வந்து தள்ளி போட்டே வரும். எவன் ஒருத்தன் அதிகாலை தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறானோ அவன் வந்து தோல்வியை தள்ளி போடுறான்னு அர்த்தம். அந்த அலாரத்தை நிறுத்துறது, மொபைலில் வந்து ஸ்னூஸ் போடாமல் அல்லது கட் பண்ணாமல், யார் ஒருத்தர் பெட்டிலேருந்து இந்த ஜம்பிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய குரு, எப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்கணும் அதிகாலையில். ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறீங்க, ஒரு பிக்னிக் போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறீங்க, எப்படி இருக்கும், தூக்கம் வரல, எதுனாலும் சரி, லேட் நைட் தூங்கினேன், உடம்பு சரியில்லை, எதன எந்த கதையும் இல்லாமல் அதிகாலை எப்படி எந்திரிப்போம், அந்த பெட்லேருந்து துள்ளி குதிப்போம். அதுதான் நண்பர்களே டெய்லி டெய்லி தேவை. இதை நீங்கள் பண்ணுங்கள், நம்ம ஃபேமிலிக்கு சொல்லிக் கொடுங்க. காலைல எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். நண்பர்களே, நம்ம கிளம்புறதுக்கான டைம் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய மில்லியனர்ஸை நான் பார்த்துருக்கேன், சரியா? அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 அவங்களோட அலாரம் டைமாக இருக்கும். நிறைய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் அரௌண்ட் த குளோப் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட, 3:30 அவங்களோட அலாரம் கிளாக்காக இருக்கும். 4 அவங்க எந்திரிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு சக்ஸஸ் சீக்ரெட் சொல்கிறேன், 6 நிறைய பேர் 6 to 6:30 ஆஃபீஸ் போயிடுவாங்க. நானும் என்னுடைய ஆஃபீஸஸ் நிறைய பார்த்தீங்கன்னா 6 to 6:30 போயிடுவேன். கோல்டன் அவர் முடித்த பின்னாடி நான் ஆஃபீஸில் இருக்கிறத ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கேன், நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த மார்னிங் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸ்டார்ட் ஏர்லி, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வீடியோ நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் நான், அதிகாலை பறவை வெகு தூரம் செல்லும், அவ்வளோதான், வேறு மாதிரி இருக்கணும். எப்பப்பெல்லாம் நீங்கள் லேசியாக டயர்டாக ஸ்லீப்பியாக இருக்கீங்களோ அப்போ இந்த வார்த்தையை கேளுங்க, அதிகாலை பறவை வெகு தூரம் செல்லும். நாம் வெகு தூரம் போகணுமா வாழ்க்கையில், முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, வெற்றிகரமான மனுஷனாக இருக்கணுமா, அதிகாலையில் எந்திரிச்சா போது நண்பர்களே, நம்மளோட வெற்றி ரியல் சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொன்று அதிகாலை கொடுக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? மன அமைதி. காலைல எந்திரிச்சு ஒரு 4 எந்திரிச்சு கண்ணை மூடி உட்காருங்கண்ணா, அது வேறு மாதிரி இருக்கு நண்பர்களே. காசு பணம் எல்லா சிற்றின்பம் பேரின்பம் கொடுக்காத சந்தோஷங்களை எல்லாம் என்ன கொடுக்கும், அதிகாலை கொடுக்கும். அதிகாலை எல்லாமே இருக்குது நண்பர்களே, அதான் சொல்கிறேன்னே, அதிர்ஷ்டம் அதன் வெற்றிகளை அதிகாலையில் ஒழுத்தி வச்சுருக்கு, அவ்வளோதான். வெளியில் சவுண்டு கேட்காது தெரியுமா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பொல்யூட்டட் இல்லாமல் இருக்கும், மாறி இருக்கும், ஹாரன் இல்லாதது, சவுண்டு இல்லாதது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். லைட்டான மியூசிக், இது சில மெடிடேட்டிவ் மியூசிக் இருக்குது நண்பர்களே, அதெல்லாம் போட்டு காலைல கேட்கும்போது வேறு மாதிரி இருக்கும். என்னோடய குரு சொல்லுவாங்க, என்ஜாய் பண்ணுங்கள் மார்னிங் அப்படின்னு, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நண்பர்களே. ஒருவேளை அதிகாலை எழும் பழக்கம் இல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் இன்றைக்கி உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. என்னோடய சர்வைவல் கேமே என்னுடைய கோல்டன் அவர் வச்சு தான் நண்பர்களே. அந்த கோல்டன் அவர் இல்லைனா நான் செத்து போயிருப்பேன், இதை சொல்கிறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும். அந்த மாதிரி இருந்த மனிதன் தான், காலைல 7 எந்திரிச்சு 9:30 ஆஃபீஸ்க்கு பறந்து வேகமாக ஓடி ஜிக்ஸாக் ட்ரைவ் பண்ணி, காரை ஒரு நாள் கூட நான் ப்ராப்பராக பார்க் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கி வந்து நிறைய கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தூக்கமே வராமல் எப்படா 3 வரும்னு நினச்சி 3:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு 3:30, 4 ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுவேன். காலைல ரூமில் இருக்க முடியாது, பைத்தியமாக இருக்கும். நான் வாழ்ந்த தப்பான வாழ்க்கைக்கு ஒரு இந்த இது தேவைதான் அப்படின்னு தோணும். சில நேரங்கள் நான் வந்து நார்த் இந்தியாவில் தங்கியிருக்கும் போது ஹீட்டர் வந்து 6:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க, பட் நான் 3:30 போய் குளிப்பேன். உங்களுக்கு தெரியும் சில நேரங்கள் நார்த் இந்தியா குளிர் கொன்று எடுக்கும், ஆனாலும் அந்த ஐஸ் தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிப்பேன், வெறியாக இருக்கும். ஏன் தெரியுமா, கடங்காரங்களோட கால் வரும்போது எந்த அளவுக்கு நான் வலியை உணர்ந்தனோ அந்த வலி போகணும் அப்படின்னா இந்த ஐஸ் தண்ணி எனக்கு தேவைன்னு தோணும், ரிவெஞ்ச் எடுப்பேன் அந்த தண்ணியோட. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாலை ரிவெஞ்ச் டைம், 4 வெளில வரும்போது தெரியும், அப்படியே நடந்து வருவேன். சில நகரங்களில் பார்க்கும்போது இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், நாம் எப்படி இருந்தோம் இப்படி இருக்கோம் இப்போ இல்லை, வாழ்க்கை மாதிரி ரொம்ப மாதிரி தனிமையில் திரியறது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஆனால் அது வரம் நண்பர்களே. அப்போ தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதிகாலை எழும் பழக்கத்தை கடங்காரர்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த கடன் கொடுத்த ப்ரெஷர் தான் காலைல எந்திரிக்கும் போது மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுது, நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னு என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ண வச்சுது. அதனால தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே, இந்த அதிகாலை எந்திரிச்சிட்டிங்களா கோல்டன் அவர் பண்ணுங்கள், பண்ணி முடிக்கும் போதே உங்களை அனலைஸ் பண்ணுங்கள், நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், இது சரியா, ரிவ்யூ அண்ட் மானிட்டர். இதை பண்ணாலே ஜெயிச்சுருங்க நண்பர்களே. நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு சாம்பியனாக படைச்சிருக்கு, எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த சந்தோஷம் கண்டினியூ ஆகணும்னா அதிகாலை எந்திரிங்க, நீங்கள் ஒரு சாம்பியன். சியாண்டா.